हाई फ्रेंड्स इनकी नम्बर पीरकंगा वेरकडले कोलंबु एप्डी सोल्ली पाकलाम वांगे वेरकडले पीरकंगा कोलंबुक्कु पच्चे वेरकडले वंदु वेग वच्चु एडुत्तिरुक्केन इदु 15 निमिषम ऊर वच्चु 4 विसिल्स वंदु कुक्करले विट्टु नींगा एडुत्तुक्कणुम इदु ओरु 200 ग्राम इरुक्कुम देन वंदु ओरु 250 ग्राम वंदु पीरकंगाय वंदु तोल सीवी नरुक्कि वच्चिरुक्केन देन और पत्त पल्लु पूंडु कोरियांडर लीव्स अंड करी लीव्स तक्काली ओरे ओरु तक्काली एडुत्तिरुक्केन देन रेंडु चॉप्ड ऑनियन्स इरुक्कु देन वंदु तेंगाय तेंगायिल एदुवुमे सेर्क्कल वेरुम प्लेन तेंगाय वंदु तण्णी विट्टु अरच्चु वच्चिरुक्केन देन वंदु सांबार मिளகாய் தூள் உப்பு சோ இதுதான் இந்த பீர்க்கங்காய் வேர்க்கடலை குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பத்த வச்சாச்சு அடுப்பு பத்த வச்சி இந்த மாதிரி ஒரு வாளி வச்சிட்டு இந்த வாளி கொஞ்சம் ஈரம் இல்லாம இருக்கணும் சோ நல்லா காஞ்சிருந்து எண்ணெய் விட்டா தெரிக்காது சோ அதனால வாளியை நல்லா காய விட்டுட்டு தென் வந்து நான் இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போறா அப்படினா நான் நல்லெண்ணெயில செய்றேன் எனக்கு நல்லெண்ணெயில செஞ்சா ரொம்ப பிடிக்கும் சோ அதனால இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில பண்ணா உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த 3 ஸ்பூன் வந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த காய் வதங்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வதக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும் சோ இத வந்து நம்ம நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ இத நல்லா காய விட போறோம் சோ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதல கொஞ்சமா கடுகு இதல ஒரு 4 உளுந்து ஒரு 4 சீரகம் இது எப்பயுமே நான் தாளிக்கிறதுல இந்த மாதிரி ஆட் பண்ணுவேன் சோ அதனால இந்த மாதிரி வச்சிருக்கேன் உங்களுக்கு கடுகு மட்டும் பிடிக்கும் அப்படினா நீங்க கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இத ஆட் பண்ணிக்க போறேன் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜ் சவுண்ட் கேட்கும்போது நம்ம இதல கொஞ்சம் பூண்டு வச்சிருக்க கறி மீன் இது பாதி கொரியாண்டர் மட்டும் சேர்த்துக்க போறேன் மீதி அப்படியே லாஸ்ட்ல இறக்கும் போது சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஆனியன் இருந்தது இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது சிம்ல வச்சு ஆட் பண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த கடுகு வெடிக்கும் வெங்காயம் மேல படும் சோ கிச்சன்ல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் तो नम आड पड़ोसा वो सोटे पड़ा नम्बर सीकर वांग नम ला कुछ उप आड पड़ो ना इंतुक उप आड पड़े नम अद कुमान उप एवलो नम्बर तमी मुझे आड पड़ो ना वदंग मिनट्स और मीडियम फ्लेम वे ना வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு தெரியுதா फ्रेंड्स இப்போ இதுல வந்து நம்ம தக்காளி சேக்கறதுக்கு முன்னாடி காயை நல்லா வதக்கி எடுத்துறணும் சோ डायरेक्टली தக்காளி போடுறதுக்கு முன்னாடி காய் எப்பயுமே வந்து வெங்காயம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது காய் இருந்துச்சுனா அந்த காயை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க அதுக்கு அப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணுவேன் சோ தக்காளி ஆட் பண்ணிட்டோம் நீங்க வந்து இந்த காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க நான் எப்பயுமே வந்து காய் வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் தக்காளி போடுவேன் காய் வந்து நல்லா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த காய் எல்லாமே நல்லா வதங்கிருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண போறோம் சாம்பார் மிளகாய் தூள் நான் ஹீப்டு டீஸ்பூன் இந்த மாதிரி ஆ டீஸ்பூன் வந்து ஒரு 4 டீஸ்பூன் என்ன நம்ம தேங்காய் ஆட் பண்ண போறோம் இதல
ஸோ அதனால் உங்களுக்கு அந்த காரம் வந்து அது பண்ணணும்னா ஏன்னா ஹீட்டு டீஸ்பூன்லாம் வந்து ஒரு 3-4 காரம் கம்மியாக வேணுன்றவங்க 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 4 டீஸ்பூன் வைக்க போகிறேன். ஸோ எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதை நல்லா இப்படி எண்ணெயிலே கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துக்கலாம் வதக்குனதுக்கப்புறம். ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஏன்னா அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேக வச்ச வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ போட்டுக்கலாம். அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேர்க்கடலை போட்டுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ ஏன்னா இது கொஞ்சமாக ஏன் தண்ணி வச்சுருக்கனால இந்த வேர்க்கடலையில் வந்து இந்த மசாலா இறங்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலரி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ண விட்டோம்னா அது சூப்பராக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த 2 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். 2 மினிட்ஸ் இந்த கிரேவியில் வந்து இது நல்லா வேர்க்கடலை செமையாக ஊறியிருக்கு. 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை நல்லா இது பண்ணி விடலாம், ஊற விடலாம். அப்படியே சிம்மில் வச்சுட்டே அடி பிடிக்காமல் நல்லா அப்படியே அது ஊறுச்சுன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த மிளகாத்தூள் அந்த கரண்டியில் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கழுவி ஊற்றியிருக்கேன். ஸோ அதில் தண்ணி இப்படி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வதக்கும் போது வதக்கிறதுக்கான இது தான் இது பண்ணோம். ஸோ இந்த இதுக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்து விடுவேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ், அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் ஃபர்ஸ்ட் டைம் அது நல்லா பிரியும் போது இந்த ஒரு கொதி வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீதம் இருக்க தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா எனக்கு நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அந்த தேங்காய் ஆட் பண்ணோன்னே பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இவ்வளோதாங்க, இப்போ நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு, தேங்காயெல்லாம் நல்லா இதுவாகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மீதி வச்சுருந்தோம் இல்லையா கொரியாண்டர் லீவ்ஸ், இதை வந்து நல்லா தூவி விட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த கொதிப்புக்குள்ளேயே அது நல்லா இதுவாகும். ஸோ அதனால் அது ஆஃப் பண்ணாமல் வண்ணாச்சு ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ரொம்ப அந்த பாதி வெள்ளும் வேகாமல் அந்த மாதிரி அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வேர்க்கடலை குழம்பு ரெடி. ஈர்க்கங்காய் வேர்க்கடலை குழம்பு, இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது. தென் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.